Hi friends, welcome to Dayavannu channel. Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு travel vlog தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி first time என்னோட வீடியோவை பார்க்கறதா இருந்துச்சுனா மறக்காம Dayavannu channel-ஐ subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் click பண்ணுங்க. இன்னைக்கு நான் வந்து வள்ளியூர்ல இருந்து திருநெல்வேலிக்கு கிளம்பியாச்சு. ஒரு 45 minutes-ல வந்து போயிரலாம். போயிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ல வந்து டாரன் இருக்கான். டாரன், டாரி குட்டிங்க பாருங்க கொஞ்சம். சரிங்கம்மா, டாரி குட்டி இருக்கான். மார்னிங்கே கொஞ்சம் எழுந்திரிச்சதுனால அவன் வந்து ஒரு மூடாக உட்காந்துருக்கான். அப்படியே வண்டி போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரெண்டு குட்டிஸையும் வச்சுட்டு ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதுலேயும் ரொம்ப குட்டி பாப்பா ஒரு கொஞ்சம் பெரிய பையனை வச்சுட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதில் வந்து கண்டிப்பாக கிறிஸ்மஸ் நியூ இயர் நோக்கே ட்ரெஸ் எடுப்போம் அப்படிங்கிறதுனால கிளம்பியாச்சு. எப்போவுமே ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து நைட்டே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவேன். எது எது எடுக்கணும், திங்ஸ் எல்லாம் தேவையோ அதை எல்லாமே நம்ம வந்து எப்போ கொண்டு போகிற ஒரு பேக்கில் வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன். அப்படி நம்ம வந்து நைட்டே நம்ம வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா மார்னிங் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மார்னிங் என்ன ரெடி பண்ணணும்னா தண்ணி வாட்டர் பாட்டில், அப்புறமா நம்ம வந்து குட்டீஸ்க்கு ஏதாவது ஸ்நாக்ஸோ அதுக்கப்புறம் பால் எல்லாமே நம்ம வந்து மார்னிங் நம்ம ரெடி பண்ணிடணும். இந்த பேக்கில் தான் எல்லாமே ஃபுல்லாக ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இதில் தான் நான் எல்லாமே பண்ணி வச்சுருக்கேன். ட்ரெஸ் எப்போவுமே ஒரு குட்டீஸ் கூப்பிட்டு போகிறோன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு ட்ரெஸ் வச்சுக்கோங்க. ஏதாவது தண்ணியோ இல்லைனா ஏதாவது கொட்டிட்டுனாலும் வந்து சேஞ்ச் எதாவது பண்ணதுக்கு யூஸாக இருக்கும். நேற்று நல்லா கொஞ்சம் மழை வந்தது. அது இன்றைக்கி எப்படி வருமா வரலையான்னு நினச்சிட்டே இருந்தோம். ஆனால் கடைசி வரை நல்ல வேலை மழை வராமல் சூப்பராக நமக்கு வந்து சூப்பராகிட்டு. இல்லைனா மழை இருந்துச்சுன்னா அந்த ஷாப்பிங்கே அவ்வளோதான், நம்மளால் ஒரு மாதிரி கச்ச கச்சான்னு இருக்கும். இதை மழை வராமல் சூப்பராக போயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்போதுமே நம்ம வந்து வெளியே கிளம்புறோன்னா நீங்கள் வந்து அதுவும் ஒரு லாங் ட்ராவல்னா, ரொம்ப ரொம்ப லாங் ட்ராவல்னா டயரில் ஏர் இருக்கா, அப்புறம் நம்ம வந்து டீசல் இல்லைனா பெட்ரோல் எது இருக்கோ அதை நீங்கள் வந்து இருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணி காரை ஒருக்கா செக் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணிங்கன்னா நல்லது. குட்டீஸ் எல்லாம் இருக்கீங்கன்னாலும் கன்ஃபார்ம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா இடையில ஏதாவது ஆயிட்டுன்னா நமக்கு ரொம்ப பிரச்சனையாயிரும். இப்போ திருநெல்வேலிக்குள்ளே என்டர் ஆயிடுச்சு பாருங்கள். சரவணா ஸ்டோர் ஆரம்கேவிக்கு தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். ஆரம்கேவிக்கு எய்த்தாப்பில் தான் நமக்கு பேண்டலூன்ஸ் இருக்குது. அப்புறம் நிறைய குட்டி குட்டி கடை இருக்குது. இந்த சைடில் வந்து நமக்கு ஜிஆர்டி அது கோல்ட் ஷாப் நிறைய இருக்குது. பாருங்கள் ஆரம்கேவி வந்தாச்சு. ஆரம்கேவியில் இனி என்டர் ஆகிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு மார்னிங் நம்ம வந்தாச்சு, அதனால் வெளியே அதிகமாக கூட்டம் இல்லாமல் உள்ளே என்டர் ஆகிறோம். ஃபஸ்ட்டு என்டர் ஆனோடனே ஃபுல் நமக்கெலாம் ரொம்ப பிடிச்ச பியூட்டி ஐட்டமாக தான் இருக்குது. சரி, ஃபஸ்ட் நம்ம வந்து சாரிக்கு போகலாம். சாரீ செக்ஷனுக்கு போனோம். அதுக்கப்புறம் சுடிதார் பார்த்தோம். குட்டீஸ்க்கு எல்லாருக்கும் பார்த்துட்டு அப்படியே ஆரம்கேவியை ஒரு ஆஃப்டர்நூனோட ஆரம்கேவிலேருந்து நாங்கள் வந்து வெளியே வந்தாச்சு. ஆரம்கேவி பக்கத்துலேயே ஒரு நான்வெஜ் ஹோட்டல் இருக்குது, அங்கே தான் நாங்கள் சாப்பிட்டோம். இந்த லஞ்ச் வந்து ஒரு மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதனால் சூப் கொடுத்துருந்தாங்க. அது என்ன சூப்னு தெரியலை, ஆனால் நல்லா க்ரீமியாக இருந்தது. வெஜிடபிள் சூப்பாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நார்மலாக ரைஸு எல்லாம் மீல்ஸ்க்கு என்ன இருக்கும் நிறைய கூட்டெல்லாம் வச்சு இருந்துச்சு. நான் மஷ்ரூம் ஃப்ரை மட்டும் வாங்கினேன். அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு போத்தீஸ் போகலாம் அப்படின்னு இப்போ வந்து நம்ம வந்து தாமிரபரணி ஆற்று பாலத்து மேலே போயிட்டு இருக்கோம். அப்படியே வந்து நேராக இப்போ வந்து டவுனுக்கு போயிடுறோம். இப்போ அப்படியே டவுன் வழியே வந்துட்டு இருக்கு. டவுனுக்கு போனதுமா நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து சூப்பராக இருக்கும் அந்த இடம். ஆனால் அதிகமாக என்னால் எடுக்க முடியலை. நெல்லையப்பர் கோயிலை கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் எப்போதுமே டிராஃபிக்காக இருக்கும், அதனால் எடுக்க முடியல. கிறிஸ்மஸ்க்கு எல்லா கடையிலையுமே நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஜோசாலுக்காஸ் வந்தாச்சு. இனி நம்ம இதுதான் நம்ம நெல்லையப்பர் கோயிலுக்கு கீழே இருக்கிற கடைகள்லாம். இதில் வந்து கிடைக்காத திங்ஸே இல்லை. வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இங்கே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணாலும் எடுத்துக்கலாம்.
பாத்திரத்துலேருந்து என்ன திங்ஸ்னாலுமே எடுத்துக்கலாம். ரொம்ப சீப் ரேட்லேயுமா நமக்கு வாங்குற மாதிரி சூப்பராக இருக்குது. சைடில் எல்லாம் குட்டி குட்டி டாய்ஸு, அப்புறம் குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் க்யூட்டாக அழகாக இருந்தது. ஓகே, போத்திஸ் வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு போத்திஸ் தான். போத்திஸ்க்கு வந்து போத்திஸ்லேயுமே வெளியே நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. கிறிஸ்மஸாக இருந்ததுனால ஆரம்பிக்கவியில் கிறிஸ்மஸ்க்கு அவ்வளோவா டெக்கரேட் பண்ணலை. சென்னை சில்க்லேயும் பண்ணியிருந்தாங்க, நம்ம போகலை. ஆனால் வெளியிருந்து பார்க்கும் போச்சுலேயே தெரிஞ்சுது போத்திஸ்லேயும் நல்லா பண்ணியிருந்தாங்க. சூப்பராக ஒரு சாண்டா எல்லாம் வச்சு, ரெயின்டியர் எல்லாம் வச்சு கிறிஸ்மஸ்க்கு ரெடி பண்ணியிருந்தாங்க. நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தது ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் வந்தேன். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபுல் சுடிதார் இருந்துச்சு. இந்த ஹேங்கரில் இருக்கிறது எல்லாமே ஒரு 1000 ரேஞ்சில் இருந்துச்சு டாப்ஸ் மாதிரி. இந்த செக்ஷன் ஃபுல்லாக நமக்கு வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. சுடிதார் எல்லாமே நல்லா இருந்தது. இதில் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக 3000 மேலே, 2000 3000 அதுக்கு மேலேயும் இருந்தது, நிறைய இருந்தது. ஆனால் எல்லாமே ஒவ்வொரு வெரைட்டியாக இருந்த மாதிரி இருந்தது. அப்படியே பார்த்துட்டு கீழே வந்து நாங்கள் சாரி பார்க்கலாம் அப்படின்னு கீழே வந்துட்டோம். அங்கே வந்து இப்போந்தான் போத்தீஸில் வந்து நிறையா அரேஞ்ச்மெண்ட் நடந்துட்டு இருந்துச்சு. கிறிஸ்மஸ்க்கு நிறையா புது புது கலெக்ஷன் நிறையா வந்ததெல்லாம் அவங்க எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அப்படியே இங்கே வந்து ஃபேவரட்டான இடம் டேரனோட, ரொம்ப 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 பாருங்கள், இதுதான் ஃபேவரட். போத்தீஸ்க்கு போகணும், போத்தீஸ்க்கு போகணும், எதுக்கு எலஃபண்ட் பார்க்கணும், அவனுக்கு இதுதான் ரொம்ப ஃபேவரட்டான இடம். அங்கே வந்தாச்சு. வந்து கொஞ்சம் நேரமாக இருந்து அவன் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை, கொரோனாவானனால ஒரே ஹேண்ட் சானிடைசர் போட வேண்டியதுதான் ஒரு பிரச்சனையாகவே இருந்தது. எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நைட் ஆகிடுச்சு, நாங்கள் அப்படியே கிளம்பி வந்தாச்சு. எல்லோரும் ஃபுல் டயர்ட், குட்டீஸ் ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டாங்க. வெளியெல்லாம் ரொம்ப சூப்பராக, அந்த கிறிஸ்மஸ்க்கு மார்னிங் பார்த்ததை விட நைட்டில் லைட் எஃபெக்டோட பார்க்கும் போச்சுல ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சென்னை சில்க்லாம் ரொம்ப பயங்கரமாக நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார் லைட் எல்லாம் அப்படி ஃபுல்லாக போட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ அங்கங்கே வச்சு நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சரவணா ஸ்டோர் வந்துருச்சு. சரவணாவில் சூப்பராக லைட்டிங்ஸ் பண்ணியிருந்தாங்க. லைட்டிங்ஸ்னாலே சரவணா ஸ்டோர் மாதிரி தான் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. வள்ளியூருக்கு என்டர் ஆகிட்டோம். வள்ளியூரில் நீங்கள் அசோகாவை பார்த்தீங்கன்னா எல்லா ஷாப்பை விட அசோகாவில் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முடிஞ்சிச்சுன்னா பக்கத்தில் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சிருக்கேன், பார்க்கலாம். இதுதான் நம்மளோட கிறிஸ்மஸ் ஷாப்பிங் முடிஞ்சுது. இனி வந்து நான் இதில் என்னெல்லாம் வாங்கினேன்னு முடிஞ்சிச்சுன்னா நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டயமண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.